செல்வம் ஒரு ஐஸ் வியாபாரி அவரு சைக்கிள்ல தான் ஐஸ் வியாபாரம் பண்ணுவாரு செல்வத்தோட ஐஸ் வண்டி தெருவுக்குள்ள வந்தாலே சின்ன பசங்க அந்த நிப்பாங்க ஏன்னா செல்வம் தயாரிக்கிற ஐஸ் அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஒரு நாளு செல்வம் ஐஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் போது கணேசன் எதிர வந்தாரு கணேசன் செல்வத்தோட தூரத்து உறவுக்காரரு பணத்தை கந்து வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறவரு செல்வம் ஐஸ் வியாபாரம் பண்றத பத்தி கணேசன் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு செல்வத்து கிட்ட வந்த கணேசன் இங்க பாரு செல்வம் நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தெரு தெருவா போய் ஐஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்க இதுல உனக்கு பெருசா என்ன வருமானம் கிடைக்க போது பேசாம என்கிட்ட வட்டிக்கு பணத்தை வாங்கி ஒரு கடைய வச்சிரு உக்கா அந்த இடத்துல இருந்து சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு செல்வம் இல்லைங்கண்ண வட்டிக்கு கடன் வாங்கினாலாம் என்னால அடைக்க முடியாது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வண்டியில வந்து பிள்ளைங்க கிட்ட நேரடியா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் இத ஒரு வேலையா செய்யல என் சந்தோஷத்துக்காக செய்றேன்னு சொன்னாரு உடனே கணேசன் முகத்தை சுழிச்சுக்கிட்டு ஹம் ஹம் இப்படியே இருந்தா வாழ்க்கையில உருப்பிடவே மாட்டேன் உனக்கு வேணும்னா வட்டிய கம்மியா போட்டு தரேன் பணம் கூட உடனே தர வேணாம் அதுக்கு வட்டியை வாங்கிட்டு போற என்னன்னு யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு கணேசன் செல்வம் இப்படி நினைச்சுக்கிட்டாரு இவரு விட்டு சம்பாதிக்கிறதுக்கு வந்ததும் அவரு மனைவி பத்மா கிட்ட கணேசனை சந்திச்ச விஷயத்தை பத்தி சொன்னாரு என்னங்க அவரு கிட்ட கொஞ்சம் பாத்து பேசுங்க அப்புறம் அவசரத்துக்கு பணம் கேட்டா கூட தரமாட்டாரு அப்போ செல்வம் நமக்கு ஏமா வட்டிக்கு பணம் வாங்குற அளவுக்கு தேவை வரப்போது நமக்கு ஐஸ் வியாபாரத்துல கிடைக்கிற வருமானமே போதுமானதா இருக்கேன்னு சொன்னாரு அப்படியே கொஞ்ச நாள் போச்சு திடீர்னு ஒரு நாள் செல்வத்துக்கு உடம்புக்கு போயிடுச்சு செல்வத்தால ஐஸ் வியாபாரமே செய்ய முடியல அதனால அவருக்கு எந்த வருமானமும் இல்ல செலவுக்கும் பணம் இல்லாம செல்வத்துக்கு வைத்தியம் பார்க்கவும் பணம் இல்லாம செல்வமோ அவர் மனைவி பத்மாவோ ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஏங்க உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கு உங்களுக்கு வைத்தியம் பார்க்கவே பணம் இல்ல நான் ஏதாவது போலான்னா உங்களை பாத்துக்க இருக்கு பத்மா அப்படி சொன்னதும் செல்வம் ரொம்ப சோகமா இல்ல இல்லம்மா நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் நான் எப்படியாவது மறுபடியும் ஐஸ் வியாபாரம் பண்ற நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொன்னாரு என்னங்க பேசுறீங்க இந்த நிலைமையில உங்களால எப்படி வியாபாரம் பண்ண முடியும் எங்க நாம ஒன்னு பண்ணலாம் உங்க உறவுக்காரர் ஒருத்தர் வட்டிக்கு பணம் தருவாருல்ல அவர்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கி உங்களுக்கு வைத்தியம் பாக்கலாமுங்க அப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியானதும் பணத்தை திருப்பி கொடுத்துடலாங்க உடனே அதிர்ச்சியான செல்வம் ஐயோ வேணாமா அந்த கணேசன் அதிகமா வட்டி போடுவாரு பணம் வாங்குனதுக்கு அப்புறம் ரொம்ப கடுமையா நடந்து பாருன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் பத்மா செல்வத்தை சமாதானப்படுத்தி கடன் வாங்க சம்மதிக்க வச்சாங்க பத்மா செல்வத்தோட உறவுக்காரர் கணேசன சந்திச்சு செல்வத்துக்கு உடம்பு சரியில்லாத நிலைமைய சொல்லி அவர்கிட்ட பணம் கேட்டாங்க அப்போ அந்த கணேசன் ரொம்ப நெக்கலா இப்படி ஆவமுன்னுதாமா அன்னைக்கே அவங்கிட்ட சொன்ன இப்ப பாரு தெரு தெருவா அலைஞ்சு உடம்பு முடியாம படுத்துட்டான் சரி இருமா பணம் தர அப்படின்னு சொல்லி பத்மா கிட்ட பணம் கொடுத்தவரு சில விதிமுறைகளையும் சொன்னாரு இங்க பாரு பத்மா என்னதான் உறவு காரணா இருந்தாலும் பண விஷயத்துல நான் ஸ்ட்ரிக்டா இருப்பேன் மாசம் மாசம் வட்டி பணம் கரெக்டா வந்துடணும் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு கணேசன் கணேசன் பேச்ச கேட்டு பத்மாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு பத்மா அந்த பணத்தை செல்வத்தோட வைத்திய செலவுக்கு பயன்படுத்தினாங்க கொஞ்சம் செலவுக்கும் வட்டி கட்டவும் பணம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஆனாலும் அந்த பணம் அவங்களுக்கு பத்தவே இல்ல மறுபடியும் கணேசன் கிட்ட கடனுக்கு பணம் வாங்கினாங்க இப்படியே திரும்ப பணம் வாங்கி வட்டியும் செல்வத்துக்கும் வைத்தியம் பார்க்க பணம் பத்தாம போயிடுச்சு செல்வம் படுத்த படுக்கி ஆயிட்டாரு பத்மா மறுபடியும் கணேசன் கிட்ட பணம் கேக்கும்போது போது கணேசன் ரொம்ப கடுமையா பேசிட்டாரு இல்லம்மா கண்டிப்பா இனிமே என்னால உனக்கு பணம் தர முடியாது இப்பவே கடன் அதிகமா ஏறி போயிருக்கு முதல்ல வாங்கின காசுக்கு வட்டிய கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு கணேசன் இதனால பத்மாவும் செல்வமும் ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க ஒரு நாள் ஒரு வயசான பாட்டி செல்வம் வீட்டுக்கு பிச்சை கேட்டு வந்தாங்க அந்த பாட்டி பார்க்கவே ரொம்ப பாவமா மெலிஞ்சு போயிருந்தாங்க அவங்கள பார்த்த பத்மா ரொம்ப வருத்தப்பட்டா பண கஷ்டத்துல இருந்த அந்த நிலைமையிலயும் கூட பத்மா வீட்ல சமைச்சு வச்சிருந்த சாப்பாட்ட அந்த பாட்டிக்கு கொடுத்தா பத்மா கொடுத்த சாப்பாட்ட வாங்கிக்கிட்ட அந்த பாட்டி பத்மாவையே கொஞ்ச நேரம் உத்து பார்த்தாங்க அப்புறம் அந்த பாட்டி அவங்க வச்சிருந்த பையில இருந்து கொஞ்சம் விதைகள் எடுத்து பத்மா கிட்ட நீட்டுனாங்க சரி இந்தா இந்த விதைய வாங்கிக்கோ அப்போ கொஞ்சம் தயங்குன பத்மா அப்புறம் அந்த பாட்டி கொடுத்த விதைய வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டி போயிட்டாங்க பத்மா அந்த விதைகளை எடுத்துட்டு போய் அவங்க கணவர் செல்வத்து கிட்ட காமிச்சாங்க ஏங்க இந்த விதைங்களை ஒரு பாட்டி கொடுத்தாங்க என்ன விதைன்னே தெரியல எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல கொடுத்த உடனே கிளம்பிட்டாங்க படுத்த படுக்கையா இருந்த செல்வம் ஏதாவது காய்கறி விதைகளாதான் இருக்கும் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நிலத்துல போடுமா காய்கறிய சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம்னு சொன்னாரு செல்வம் சொன்ன மாதிரியே பத்மா அந்த விதைகள அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த நெலத்துல பதிய வச்சாங்க விதைய போட்ட நாள்ல இருந்து பத்மா தினமும் அத கவனிச்சிட்டு வந்தாங்க வெதை போட்டு பத்து நாள் ஆயிருக்கும் அப்போ விதையில இருந்து செடிகள் மொளச்சிருந்தது அத பார்த்த பத்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த செடிகள்ல இருந்து என்ன காய் காய்க்க போகுதுன்னு பத்மா ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் எப்பவும் போல தோட்டத்தை கவனிக்க வந்த பத்மா அன்னைக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க அவங்க அதிர்ச்சி ஆனதுக்கு காரணம் அந்த செடியில இருந்து ஐஸ்கிரீம் வளைஞ்சிருந்ததுதான் அந்த தோட்டம் முழுக்க ஐஸ்கிரீமால நிரம்பி இருந்துச்சு அத பார்த்த பத்மா உடனே செல்வத்துக்கிட்ட வந்து சொன்னாங்க ஏங்க ஏங்க அந்த பாட்டி கொடுத்த விதைகளை நிலத்துல போட்டிருந்தோம்ல அதுல இருந்து முளைச்ச செடிகள்ல ஐஸ்கிரீம் விளைஞ்சிருக்குங்க பத்மா சொல்றத கேட்டு ஆச்சரியப்பட்ட செல்வம் என்னமா சொல்ற ஐஸ்கிரீம் விளைஞ்சிருக்கா ஏதாவது கனவு கண்டியான்னு கேட்டாரு இல்லைங்க உண்மையாதான் சொல்றேன் நீங்க வாங்க வந்து பாருங்க பத்மா செல்வத்தை கூட்டிட்டு போய் காட்டினாங்க ஐஸ் விளைஞ்சிருக்கிறத பார்த்து வாயடைச்சு போனாரு செல்வம் அதுக்கப்புறம் பத்மா அவங்க வீட்டு வாசல்லையே அந்த ஐஸ்களை வச்சு விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க அதுல நிறைய வருமானம் கிடைச்சது தொடர்ந்து அந்த செடிகள்ல இருந்து விளைஞ்ச ஐஸ்கிரீம்களை எடுத்து பத்மா விற்பனை பண்ணினாங்க வைத்தியம் பண்ணாங்க செல்வமும் கொஞ்ச நாள்ல குணமாயிட்டாரு கணேசன் கிட்ட வாங்கின கடனையும் அடைச்சிட்டாங்க அதிசய விதைகளை கொடுத்த அந்த பாட்டிய மறுபடியும் பார்க்க முடியலனாலும் பத்மாவும் செல்வமும் மனசுக்குள்ள அந்த பாட்டிக்கு நன்றி சொல்லிக்கிட்டாங்க நந்தினி ஒரு ஏழை அவங்க பணக்காரர் ஒருத்தர் வீட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க கொடுக்கற சம்பளத்தை வச்சு நந்தினியும் அவங்களோட பொண்ணு ரீத்துவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் நந்தினிக்கு உடம்பு சரியில்லை வீட்ல படுத்த படுக்கையாவே இருந்தாங்க அவங்க வேலைக்கு போகாததால வீட்ல சாப்பாட்டுக்கு கூட வழியில்ல இதனால ரீத்து அம்மா வேலை பார்த்த பணக்காரர் வீட்ல அவங்களுக்கு பதிலா வேலைக்கு போலான்னு நினைச்சா அம்மா உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை சாப்பாட்டுக்கோ வைத்தியம் பார்க்கத்துக்கோ நம்ம கொஞ்சம் கூட காசு இல்ல அதனால நீங்க வீட்டு வேலை பாத்த வீட்டுல நான் போய் வேலை பார்த்துட்டு வரம்மா எனக்கு அப்போ சம்பளம் தருவாங்கல்ல அத வச்சு உங்களுக்கு வைத்தியம் பார்க்கலாம் இல்லடா செல்லம் நீ வீட்டு வேலைக்கெல்லாம் போக வேணாம் உன்னை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு நினைச்சேன் ஆனா என்னோட போதாத காலம் எனக்கு இப்படி உடம்புக்கு சரியில்லாம ஆகிருச்சு ரெண்டு நாள் பொறு எனக்கு எப்படியும் சீக்கிரம் குணம் ஆகிறோம் அம்மா இப்படி சொல்லி ரெண்டு மூணு நாள் ஓடி போயிருச்சு ஆனாலும் நந்தினிக்கு உடம்புக்கு சரியாகிற மாதிரி தெரியல உடனே ரீத்து அம்மா கிட்ட வந்தா அம்மா உங்களுக்கு மருந்து வாங்கணும்ல காசு இருந்தா டாக்டர் வீட்டுக்கே வர வைக்கலாம் ஆனா நம்ம தான் காசு இல்லையே நாம அரசாங்க ஆஸ்பத்திரியில போய் மருந்து வாங்கிட்டு வரலாம் ம் சரிம்மா ரெண்டு பேரும் கிளம்பி நேரா அரசு மருத்துவமனைக்கு போனாங்க மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க உடம்பு சத்து இல்ல நல்லா சாப்பிடுங்கன்னு மருத்துவர் சொல்லி அனுப்பியிருந்தாரு ஆனா சத்தான உணவையோ பழங்களையோ வாங்கி சாப்பிட்றதுக்கு அவங்க கிட்ட காசு இல்ல அம்மா நான் நீங்க வேலை பாக்குற வீட்ல போய் ஏதாச்சும் அட்வான்ஸ் பணம் கேட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு வரட்டுமா ம் சரிம்மா பார்த்து போயிட்டு வா ரீத்து இருந்து கிளம்பி அந்த பணக்காரர் வீட்டுக்கு வந்தா அங்க அந்த பணக்காரர் இல்ல அவரோட மனைவி கமல மட்டும் தான் இருந்தாங்க இதுக்கு முன்னால அவங்க அம்மா கூட அப்பப்ப அந்த வீட்டுக்கு ரீத்து போயிருக்கா ரீத்து மட்டும் வந்தத பார்த்ததும் அவங்க கேட்டாங்க ஏண்டி ரீத்து என்ன உங்க அம்மாவ எங்க காணோம் நாலஞ்சு நாளா வேலைக்கு வரல என்னாச்சு அவளுக்கு அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்ல படுத்து தான் இருக்காங்க தான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம் நல்ல சத்தான உணவு பழங்கள் எல்லாம் சாப்பிடணும்னு டாக்டர் அங்கிள் சொன்னாங்க ஆனா எதுவும் வாங்குறதுக்கு வீட்ல ஒரு காசும் இல்ல அதனால அம்மா உங்களை பார்த்து அட்வான்ஸ் பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க ஓ அப்படியா சரி சரி உங்க அம்மா வராததால வீட்ல எல்லா வேலையும் போட்டது போட்ட மாதிரி அப்படியே கிடக்கு வந்தது வந்துட்ட அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிரு சரியா ம் சரி சொல்லிட்டு அவங்க சொன்ன எல்லா வீட்டு வேலையையும் செஞ்சிட்டு இருந்தா ரீத்து பெட்ரூமை சுத்தம் செய்யறப்போ கீழே ஒரு பர்ஸ் கிடைக்கிறத பாத்தா உடனே அந்த பர்ஸ் எடுத்த ரீத்து நேரா கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அம்மா பெட்ரூம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ இந்த பர்ஸ் கீழே கிடந்துச்சு ஹ குடன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க கமலம் ரீத்து இருந்து மறுபடியும் பெட்ரூம் கிளீன் பண்றதுக்கு போயிட்டா கமலம் அந்த பர்ஸ திறந்து பார்த்தாங்க அதுல இருக்கிற பணத்தை எண்ணி பார்த்தாங்க நேத்து ராத்திரி அந்த பர்ஸ்ல பத்தாயிரம் ரூபா வச்சாங்க ஆனா இப்போ எட்டாயிரம் தான் இருந்துச்சு ரெண்டாயிரம் ரூபாவை காணோம் உடனே அவங்களுக்கு ரீத்து மேல சந்தேகம் வந்துச்சு அந்த புள்ள தான் ரெண்டாயிரம் ரூபாய இருப்பா பணம் தேவை இருக்குல்ல அதனால என்னோட பர்ஸ்ல கைய வச்சுட்டா போல அப்படின்னு நினைச்ச கமலும் ரொம்ப கோவமாயிட்டாங்க ரீத்து ஏய் ரீத்து என்னம்மா கூப்டீங்களா வேகமா வந்தார் ஏய் இந்த பர்சல்ல இருந்து காசு எதுவும் எடுத்தியா இல்லைங்கம்மா கீழே கடந்த பர்ச அப்படியே எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது ஏன்டி பொய் சொல்ற இங்க வா நான் செக் பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த பெண்மணி ரீதுவ செக் பண்ணி பார்த்தாங்க அவகிட்ட காசு எதுவும் இல்ல ஏய் உண்மைய சொல்லு இல்ல பக்கத்துல தான் மரம் இருக்குற மிஷின் இருக்கு அதுல உன்னை கூட்டிட்டு போயி உன் தலைய வச்சிருவேன் ஐயோ அம்மா நான் எடுக்கவே இல்ல எனக்கு தேவையா இருந்தா உங்ககிட்ட கேட்க போறேன் அத விட்டுட்டு நான் ஏன் எடுக்கணும் திருடுற பழக்கம்லாம் எனக்கு இல்ல நான் எடுக்கல அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே சொன்னா ரீத்து ஆனா கமலம் அவ சொன்ன எதையும் கண்டுக்கவே இல்ல அவங்க தான் அந்த பணத்தை திருடிட்டான்னு முடிவே பண்ணிட்டாங்க காசை திருடி பாக்கெட்ல வச்சா மாட்டிக்குவோன்னு வீட்டுக்குள்ள எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க அப்படிதானே எங்க ஒளிச்சு வச்சிருக்க சொல்லு இல்ல போலீச கூப்பிட்டுமா நான் காசு எடுக்கல போலீஸ் வந்தாலும் இதுதான் சொல்லுவேன் காசு எடுத்திருந்தா தானே நான் போலீஸுக்கு பயப்படணும் தான் திருடலையே என் மேல ஏன் இப்படி சந்தேகப்படுறீங்க பின்ன உன் மேல சந்தேகப்படாம வேற யார் மேல சந்தேகப்படுவாங்க இங்க நீயும் நானும் தான் இருக்கோம் பெட்ரூம்ல பர்ஸ் கீழே கடந்தத தான் எடுத்துட்டு வந்து தந்த நேத்து வச்ச பணம் இன்னைக்கு குறவா இருக்குன்னா தானே திருடியிருப்ப வேற எந்த திருட இங்க வந்தான் மரியாதையா உண்மைய சொல்லிடு என்ன ரொம்ப கோவப்பட வைக்காத அப்படின்னு செம கோவத்துல கமலம் திட்டிட்டு இருந்தாங்க ரீத்துவுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு ச இப்படி சந்தேகப்படுறாங்க நான் திருடலன்னு இவங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அப்போ கமலத்தோட கணவர் கிருஷ்ணன் வீட்டுக்குள்ள வந்தாரு என்ன ரீத்து கிட்ட ஏன் இப்படி கத்திட்டு இருக்கேன்னு கேட்டாரு பர்சுல அந்த பணம் ரெண்டாயிரத்த காணோம் இவ திருடி எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு இப்ப இல்லன்னு சாதிக்கிறா இல்லையா நான் அந்த பணத்தை எடுக்கவே இல்ல நான் திருடி இல்ல கீழ பர்ஸ் கிடந்துச்சு அத அப்படியே அம்மா கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்த அவங்க என்ன திருடின்னு சொல்றாங்க நான் திருடல நீங்களாவது என்ன நம்புங்கய்யா அப்படின்னு அவரை பார்த்து கெஞ்சிக்கிட்டே சொன்னா ரீத்து என்ன கமலம் பச்சை புள்ளைய போட்டு ஏன் இப்படி திட்டுற நான் தான் அதுல இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய காலையில குப்பை எடுக்க வந்த ஆளுக்கு சம்பளம் கொடுத்தேன் அப்ப நீ பக்கத்துல வெளிய போயிருந்த நீ வந்த உடனே உங்ககிட்ட சொல்லிடணும்னு நினைச்சிட்டு இருந்த ஆனா மறந்துட்டேன் அப்புறம் நானும் அவசரத்துல வெளிய போயிட்டேனா சரி வீட்டுக்கு வந்து சொல்லிக்கலான்னு நினைச்சா அதுக்குள்ள இப்படி போச்சேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே சொன்னாரு அத கேட்டதும் கமலத்தோட முகம் ஒரு மாதிரி ஆகிருச்சு உடனே கணவர் கிட்ட என்னங்க நீங்க உங்க பாக்கெட்ல இருந்த காசை எடுத்து கொடுத்துருக்கலாம்ல என்னோட பர்சுல இருந்து எடுத்து கொடுத்துருக்கீங்க இது தெரியாம ரீத்துவ நான் சந்தேகப்பட்டுட்டேனே ச அப்படின்னு சொல்லிட்டு ரீத்து கிட்ட ரீத்து என்ன மன்னிச்சிருமா தப்பு என் மேலதான் இந்த மனுஷன் பண்ண வேலைக்கு நான் உன்ன சந்தேகப்பட்டுட்டேன் எதையும் மனசுல வச்சுக்காத என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க என்னம்மா நீங்க நீங்க எவ்வளோ பெரியவங்க நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு எத்தனையோ நாள் எங்க அம்மா கூட நான் இங்க வந்திருக்கேன் ஆனாலும் என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்காம சட்டுன்னு திருடி பட்டம் கட்டிட்டீங்க அதுதான் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு ரீத்து சொன்னா மறுபடியும் கமலம் ரீத்து கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க ஆனாலும் ஒரு சின்ன குழந்தைய இப்படி திருடின்னு சொல்லிட்டோமேனு அவங்களுக்கு மனசுல ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருந்துச்சு அப்புறம் ரீத்து கேட்ட அட்வான்ஸ் பணத்த அவகிட்ட கொடுத்தாங்க அம்மாவுக்கு கொடுக்க சொல்லி கொஞ்சம் பழங்கள் அவளுக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்தனு ரீத்து அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புனா வீட்டுக்கு போனதும் நடந்தது எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொன்னான் அதை கேட்டதும் அம்மா சொன்னாங்க உனக்கு பதிலா ஏதாவது பணக்கார வீட்டு குழந்தை அங்க இருந்திருந்தா அவங்க அதை சந்தேகப்பட்டிருக்க மாட்டாங்க உன்ன சந்தேகப்பட்டதுக்கு காரணம் நீ ஒரு ஏழை வீட்ட குழந்தைங்கறதாலதான் நீ படிச்சு பெரிய ஆளா வந்து இந்த வறுமைய வெல்லணும் ரீத்து நீ எப்பவும் யாரையும் இப்படி சந்தேகப்படக்கூடாது சரியா உம் சரிமானு தலையாட்டினா ரீத்து